ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோங்க. நிறையா பேர் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு போட்டு குளிக்கணுக்கா, அதுக்கு தகுந்த ஹேர் டே வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா. ஷாம்பு போட்டு குளிக்கணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஷாம்புலேயே தான் நம்ம இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஷாம்புனா உங்களுக்கு சீயக்காயில் ஷாம்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நரைமுடிய டோட்டலாகவே ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்களை வச்சு தான் சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போகும். ஒரு 20-25 நாள் வரைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இது வந்து நம்ம தண்ணியிலையோ எண்ணெயிலையோ எது யூஸ் பண்ணல, ஒரு பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டே தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். செமையாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இதை நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வந்து இது என்னென்ன பொருளை வச்சு எப்படி எல்லாம் வீடியோ எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டே. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு இந்த இன்ஸ்டண்ட்டான ஹேர் டே வந்து எண்ணெயில் தேய்க்கிறப்ப ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குதுக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறையா பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஷாம்பு பிரியறதா அதிகமாக இருக்கீங்க. ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேர் டே சொல்லுங்கக்கா அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஹெர்பல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஹேர் டேயுமே கொஞ்சம் நல்லா வந்து நிற்கும். முடிஞ்ச அளவுக்கு சீயக்காத்தூள் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சீயக்காத்தூள்லேயே வந்து சீயக்காய் ஷாம்புன்னு இருக்குது, அந்த ஷாம்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கெமிக்கல் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி வந்து சீயக்காவோட ஷாம்பை வச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஹேர் டே ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை. கருவேப்பிலையை நல்ல ஒரு கைப்பிடி நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதிகமாக வச்சா புகை வருது. சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வெந்தயம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு பக்கம் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கருஞ்சீரகம் சேர்க்க போகிறது கிடையாதுங்க, கருவேப்பிலையும் வெந்தயம் மட்டும்தான் இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்குறோம் இன்றைக்கி. இது வந்து செம்மையாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து கருவேப்பிலை நல்ல முடிய கருவருன்னு வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வெந்தயம் வந்து நல்லா நம்மளுக்கு தலையில் ரத்த ஓட்டத்தை நல்லா சர்க்குலேஷனை கொடுத்து முடி வந்து எப்போவுமே நரைக்காமல் பார்த்துக்கும். வெந்தயம் ரொம்பவுமே ஒரு குளிர்ச்சியான பொருள். அடிக்கடி வந்து நம்ம உணவுலையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முடி வந்து நரைக்கவே நரைக்காதுங்க. நல்லாவே வந்து உங்களுக்கு சூட்டை தண்ணி உங்களுக்கு தலையில் வந்து சூடு அதிகமாக ஹீட் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு வந்து முடி நரைக்கிறக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயத்தை நீங்கள் உணவுலையும் சரி தலைக்கும் சரி ஹேர் பேக்கு ஹேர் டே இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு டைம் எடுத்துக்கிறப்போ உங்கள் முடி வந்து எப்போவுமே கரு கருன்னு அடர்த்தியாக நல்லா நீளமாக இருக்குங்க. 100% வந்து இந்த ஹேர் டே ரொம்பவுமே யூஸ் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா போட்டதுக்கப்புறம் வறுபட்டுருச்சு. கருவேப்பிலை மட்டும் நீ கொஞ்சம் வறுபடணும். இது கூட நம்ம தலையில் நிறைய பேருக்கு ஒரு தொற்று பிரச்சனை காரணம்னால முடி வந்து உதிருதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முடி கொட்டுது, பொடுகு தொலை ஜாஸ்தியாக இருக்குது, தலையில் வந்து அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க 4 பாதாம் வந்து இதில் கூட சேர்த்துக்கோங்க. பாதாம் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா இது பாதாம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் பாதாம் இல்லை அப்படின்னா பாதாம் ஆயில் கூட நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப ஆயிலை கூட நீங்கள் ஒரு 4-5 சொட்டு வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாதாமும் உள்ளே போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து நம்ம இதோடவே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பொடியாயிரும். நல்லா புகை வருது, சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீர் கோர்க்கிற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் டே யூஸ் பண்ணுறப்போ ஒரு 4-5 மிளகு வந்து கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்குறப்ப தலையில் பொடுகு தலையும் இருக்காது, உங்களுக்கு அந்த தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு 4-5 மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 மிளகு எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துட்றேன் நான். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் டே வந்து நல்லா வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நிறையா பேர் வந்து ஷாம்புக்கு ஏதாவது ஒரு ஹேர் டே சொல்லுங்கக்கா அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த ஹேர் டே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
இதில் வந்து நம்ம சீயக்காய் ஷாம்பு போட்டு தான் நம்ம இந்த ஹேர்டே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கருகிருச்சு, பாதாமெலாம் நல்லாவே சூப்பராக கருகிருச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா கருகிரும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் வந்து கொட்டி வச்சுருங்க, அப்படி இல்லைனா சீக்கிரம் வந்து நமக்கு ஆறாது. அதனால தான் பாதாம்னால் இந்த மாதிரி வந்து கருகிற அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம பொடி பண்ணோம் அப்படின்னா நல்லா பவுடர் ஆயிரும். இப்போ இது லைட்டாக கொஞ்சம் வெது வெதுப்பானதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். சூப்பராக வந்து பவுடர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா நைஸாகவே ஆயிடுச்சு. இது நீங்கள் சலிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்தால் நைஸாக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு திப்பு திப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதில் சலடையில் போட்டு நல்லா கூட சலித்து எடுத்துக்கோங்க, ஆனால் சலிக்க தேவையில்லை. அந்த பாதாமெலாம் பாருங்கள் சூப்பராக பொடி ஆயிடுச்சு. இந்த பாதாம் என்ன பண்ணணும்னா தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மையை கொடுத்து முடியல நல்லா வேர்க்கால் வரைக்கும் பிடிச்சிக்கும், நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நைஸ் ஆகிற வரைக்கும் பொடி பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலையை நீங்கள் இந்த மாதிரி சில பொருள்களை சேர்த்து பயன்படுத்துகிறப்போ நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்காரு சீயக்காய் ஷாம்புங்க. இந்த நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஷாம்பு வந்து உங்களுக்கு சீயக்காய் ரொம்ப தேய்ச்சி குளிக்க முடியல அப்படின்னு ஒரு இதுக்கு வர்றப்போ இந்த மாதிரி வந்து சீயக்காய் ஷாம்பு வந்து பிராண்டடாக கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இது நல்லா இருக்கு முடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி உங்களுக்கு நெல்லிக்காய் சீயக்காய் செம்பருத்தி பூ எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான். அதனால் வந்து முடி வந்து நல்லாவே உங்களுக்கு ரொம்பவுமே திக்காக நீளமாக இருக்கு, முடியும் வந்து சீக்கிரம் நடக்காது. இன்னைக்கு இந்த ஷாம்பு வச்சு தான் இன்னைக்கு சூப்பரா ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ண போறோம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இந்த பொடியை இதில் போட்டுக்கலாம். இது நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து அளவாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு. இங்கே கறிவேப்பிலை அதிகமாக கிடைக்கிறப்போ அதிகமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெட் கலராக தான் வரும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலவையாக இருக்குது, இந்த கலரில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். செம்பருத்தி சீயக்காய் எல்லாமே இதில் சேர்ந்துருக்கிறதுனால இந்த கலரில் நம்மளுக்கு கிடைக்குது. எப்போவுமே ஷாம்பு எப்போ யூஸ் பண்ணாலும் வெறும் ஷாம்பை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சமாவது தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் டைரெக்டாக வந்து ஷாம்பு யூஸ் பண்ணவே கூடாது. இப்போது 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கீங்க இல்லையா, இதில் வந்து ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கிறப்போ இந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் வந்து பிடிக்காது, நல்லாவே ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகிருச்சுன்ட்டு. இது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு சோப்பு இதெல்லாம் போட்டு குளிக்கணுமானு கேட்குற அவசியமும் இருக்காது. நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் தலை ஊற வச்சுட்டு நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுனீங்க அப்படின்னா ஷாம்பு போட்டு குளித்த மாதிரி ஆயிரும். இந்த ஒரு நம்ம கறிவேப்பிலை பாதாம் அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த மூணுமே தலையில் நல்லா நம்ம முடியலையும் சூப்பராக வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஒரு நல்ல ரிசல்ட்டு ஒரே இதில் நம்மளுக்கு ஒரு 2-3 பயன் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துக்கோங்க.
அவ்வளோதாங்க, ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த கண்டிஷனை கொண்டு வந்துடுங்க, ஏன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் விட்டிங்கன்னா போதும், ரெண்டு ஸ்பூன் வந்து ஷாம்பு விட்டுருக்கேன் நான், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஷாம்பு வந்து இந்த மாதிரி வந்து சீயக்காய் ஷாம்பில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கார்த்திகா சீயக்காய் தூள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஷாம்பு இருக்குது, மீரா வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் ஷாம்பு இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. இது அப்படியே நம்ம முடியில் அப்ளை பண்ணிக்கலாம். தலைமுடி வந்து ஃபஸ்ட்டே நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொண்டை போட்டிருக்கீங்க இல்லையா, சிக்கெல்லாம் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி வகுறு எடுத்து நம்ம ஃபுல்லாக போட முடியும். ஃபஸ்ட்டு முடியை வந்து நல்லா ஷைனிங்காக சிக்கு எடுத்து வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கையில் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம். இது ஷாம்பு நம்ம போட்டுக்கிறனால முடியில் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குங்க. பாருங்கள் இப்போ நம்ம காமிக்கிறேன், முடியில் பிடிச்சிக்கும் ஆனால் கையில் பழிச்சுன்னு வந்துடுங்க பாருங்கள். ஏன்னா நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்க முடியாது, அதனால் முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். எனக்கு இந்த உச்சந்தலையில் தான் அதிகமாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துலையே வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். எனக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ விருந்துச்சுங்க, இப்போ இந்த ஹெர்பல் ஹேர்டை போட்டதுக்கப்புறம் நிறைய வந்து எனக்கு மாற்றம் நிறைய மாறிடுச்சு. இப்போவும் நான் வீடியோவுக்காக டெய்லி ஒன்று போடுறதுனால நிறைய வந்து மாற மாட்டேங்குது. ஆனால் ஒரே இது வந்து ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் வந்து கண்டினியூவாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இப்போ இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் உங்களுக்கு தலையில் நீர் கொடுக்குற பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நல்லாவே இதை நீங்கள் பயன்படுத்தலாம், எந்த வயதினர் கூட பயன்படுத்தலாம். இந்த பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் கிளம்புறப்போ ஷாம்பு ரெண்டு ஸ்பூன் சீயக்காய் ஷாம்பு வந்து போட்டு அப்படியே குளிச்சு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு குளிச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து அந்த இடத்துல மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல மட்டுமே போட்டால் கூட போதும். கையிலேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ப்ரெஷ் வேணால் நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கையில் பண்ணால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால தான் நான் கையிலேயே பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொண்டை போட்டுக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க, கையில் எடுத்து டச் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஹேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்க, நான் வந்து இப்போது குளிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சதுக்கப்புறம் நம்ம முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு. நிறையா பேர் வந்து நம்பவே மாட்டேங்கிறீங்க, ஷாம்பு போட்டால் பளிச்சுன்னு போயிருக்கா அப்படிங்கிறீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சீயக்காயோட ஷாம்பு இருக்குல்லையா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா முடி வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சோப்பு எதுவுமே போட தேவையில்லை, ஓகேவா? இதே வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக ஷைனிங்காக இருக்குது ஹேரு. அதே மாதிரி கருவேப்பிலையும் வெந்தயமும் நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. நிறையா பேர் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காமிங்கக்கா அப்படிங்கிறீங்க, அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் குளிச்சதே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா இன்னொரு ரெண்டு ட்ரிப்பெல்லாம் நம்ம போடுறப்ப நல்லா இந்த டோட்டலாக அந்த நேர் வந்து கருப்பாயிரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.